Hello friends, welcome to my channel Life in Finland Tamil Vlog. இன்னைக்கு நம்ம வீடியோல மே 1st வந்து நம்ம ஊர்ல எல்லாம் workers day may day இந்த மாதிரி நம்ம celebrate பண்ணுவோம். So Finland ல வந்து Vappu day அப்படினு சொல்லி celebrate பண்றாங்க. இன்னைக்கு வீடியோ வந்து இந்த Vappu day celebration பத்தி தான். ரொம்ப ரொம்ப கிராண்டா நடந்துச்சு. குழந்தைகளுக்காக இந்த மாதிரி ஈவென்ட்லாம் அவங்க வச்சிருந்தாங்க. So பார்க்கிறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லா இருந்துச்சு. So வாங்க இந்த Vappu day எப்படிங்க celebrate பண்றாங்கங்கறத பார்க்கலாம். If you are watching my first time பாக்குறீங்கன்னா கீழ உள்ள subscribe button press பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள bell icon click பண்ணி all கொடுத்துக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ்ோட notification எல்லாம் உங்களுக்கு வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் இங்க மே டே வந்து ரெண்டு நாள் celebrate பண்ணுவாங்க 30th April evening மே 1st தேதியும் celebrate பண்ணுவாங்க இது வந்து 30th April city center ல வந்து அன்னைக்கு evening எப்படி celebrate பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் போனும் நல்ல freeze ஆயிருந்த river வந்து நல்லவே தண்ணி இப்ப தெரியுது Winter வந்து முடிஞ்சு அடுத்து spring start ஆக போகுது. இங்க பாத்தீங்கனா அவங்க white cap போட்டு அன்னைக்கு 30th April evening வந்து போயிட்டு இருந்தாங்க. சோ வப்பு டே அன்னைக்கு இந்த white cap வந்து போடுவாங்க. சோ இந்த மே டே celebration காண்டி இந்த bridge full-உமே இந்த flowers ஆல decorate பண்ணிருந்தாங்க. சோ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இது எல்லாமே real flowers தான். இங்க என்ன festival வந்தாலும் இந்த aura bridge வந்து decorate பண்ணிடுவாங்க இன்னைக்கு வந்து flowers ஆல ஃபுல்லா decorate பண்ணிருக்காங்க இதே christmas time னா அப்படியே ஃபுல்லா lightingsலாம் சூப்பரா பண்ணிருப்பாங்க கீழ வந்து அந்த river பேர் வந்து aura சோ அதனால அந்த bridge வந்து aura bridge அப்படினு சொல்வாங்க இங்க ஸ்பிரிங் ஸ்டார்ட் ஆக போதுல சோ அதனால வந்து இந்த ஷிப் ரெஸ்டாரன்ட் எல்லாமே ஓபன் பண்ணிருந்தாங்க வப்பு டேக்காக நல்ல கலர்ஃபுல் பலூன்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிருந்தாங்க இங்க சம்மர் அப்படினாலே இங்க சைக்கிளிங் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அதனால எல்லாரும் சைக்கிளிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த white cap வந்து மெயினா வந்து செகண்டரி ஸ்கூல் முடிப்பாங்கல சோ அவங்களுக்கு graduation day அப்ப அந்த cap வந்து கொடுப்பாங்க சோ அந்த cap வந்து அவங்க வருஷ வருஷம் அந்த வப்பு டே அன்னைக்கு போட்டுப்பாங்க இந்த வப்பு டே வந்து ஸ்டூடண்ட்ஸ் தான் ரொம்ப கிராண்டா सेलिब्रेट பண்ணுவாங்க சோ இந்த மாதிரி அவங்க फ्रेंड्सஓட சேர்ந்து எல்லாரும் அன்னைக்கு வந்து அந்த white color cap போட்டுருப்பாங்க அதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பார்க்ல வந்து அன்னைக்கு 1 டே ஃபுல்லுமே வந்து பிக்னிக் மாதிரி सेलिब्रेट பண்ணுவாங்க ஃபுட் எல்லாமே வந்து எடுத்துட்டு வந்துருவாங்க சோ அன்னைக்கு பாத்தீங்கன்னா பார்க்ல வந்து இவ்ளோ கூட்டம் இருந்துச்சு இதுதான் அந்த white cap இது வந்து இங்க செகண்டரி ஸ்கூல் graduation முடிஞ்ச உடனே நமக்கு வந்து கொடுப்பாங்க இது பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் இந்த மாதிரி கிரேன் மூலமா லிஃப்ட் பண்ணுவாங்க அவங்க வந்து ஹவி சமந்தா ஸ்டாச்சு மேல அந்த கேப் வந்து fix பண்ணனும் சோ இந்த ஈவென்ட் வந்து வருஷ வருஷம் அப்பூடே அன்னைக்கு நடக்கும் இது பேர் வந்து ஃபனல் கேக் இது வந்து அவங்க அப்பூடே அன்னைக்கு ஸ்பெஷலா வந்து பண்ணுவாங்க சோ இது மேல லைட்டா பவுடர் sugarலாம் போட்டுருக்காங்க அடுத்து வந்து அப்பூடேக்காக இந்த மாதிரி ஒரு குழந்தைகளுக்கு ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி போட்டுருந்தாங்க So, எல்லா குழந்தைகளும் இங்க தான் இருந்தாங்க கூட்டம் சரியான கூட்டம் சோ பார்க்கிறதுக்கே அப்படியே நம்மள நல்லா அட்ராக்ட் பண்ணோம் அவ்வளோ கலர்ஃபுல்லா இருந்துச்சு எல்லாமே
என்னோட பொண்ணு இங்கே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. நெக்ஸ்ட் இந்த கேம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ட்ராக் மாதிரி போட்டிருந்தாங்க, அந்த ட்ராக்ல வந்து எல்லாரோட காருமே மூவ் ஆகுற மாதிரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.